சபை பண்டிதர், ரொம்ப லோகங்கள்லாம் போடும்படியான சபை பண்டிதர் இருந்தார். அவரிடத்துல ஒருத்தர் போய், நான் இந்த மாதிரி பாஷணம், அவர் ரொம்ப பெரிய சபை பண்டிதர், அதாவது தமிழ் வித்வான் நிறைய பேர் இருக்கா, கவிதா சாமர்த்தியமும் எல்லாருக்குமே கொஞ்சம் உண்டு, சில பேருக்கு கொஞ்சம் பரிமணிக்காது, நிறையா பேர் ஸ்லோகம் எழுதுவோம், நான் கூட ஸ்லோகம் எழுதுவேன், நிறையா பேர் கேட்பாங்க. இந்த விஷயம் வேறு, மகாகவிகள்ங்கிறவா ரொம்ப ஆகர்ஷகமாக எழுதுவேன், நம்ம தான் விட ரொம்ப வசதி. அதே மாதிரி ஒருத்தர் நல்லவர்கள் கவிதை எழுத தெரிந்தவர் எழுதினு வந்து நான் அந்த மாதிரி எங்கோ எங்கோன்னு ஆழ்வார் பாசங்கள் ரொம்ப அழகாக இருக்குது, நான் அந்த மாதிரி எழுதணும்னு ஆசைப்பட்டு இதை எழுதினு வந்திருக்கேன், இப்போ நீங்கள் பார்த்து தரணும்னு சொன்னான். நீ கவிதை எழுதுறது சந்தோஷம், பாசுரத்தை பார்க்கணுன்னா ஏதோ பாட்டு எழுதியிருக்க, நான் பார்த்து தரேன். ஆனால் இந்த ஆழ்வார் ரொம்ப கிழக்காக இருக்கும், ஏன் அப்படின்னா ஆழ்வார் மாதிரி பார்த்து எழுதினேங்கிறியே எங்கோங்கிறத அந்த மாதிரி பாவத்தோடு எழுதுறது அவர் செய்வார் இத்தனைக்கும், அது ஆழ்வாருக்கு மட்டும்தான் முடியும், அடுத்தவா யாருக்கும் வராது. அவர் சொல்கிற லோகம் மொத்தத்தையும் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் பார்த்து இப்படி சொல்வேணா அப்படி சொல்வேணான்னு அவர் சொல்றது, அனைத்து விபூதிகளையும் எம்பெருமானுடையதுன்னு அனுசந்தானம் பண்ணுறது, இதெல்லாம் எம்பெருமானா இவைகளுக்கெல்லாம் தெரியாமையா இருக்குது, எம்பெருமான்ங்கிற பாவத்தோட அவர் சொன்னது நாம் நினைச்சு பார்க்க கூட முடியாது. அதை கூட பாட்டில நாய்க்கா எழுத முடிச்சு சொல்றேன், எங்கோ அடிச்சிருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு அவர் சொன்னது சைவரா இருந்தான் அவர் சொன்ன அப்படின்னு இந்த பாசனங்கள்ல அந்த சுவாமி ஒருவர், இந்த பாசனங்கள் அவ்வளவு அழகான பாசனங்கள், எம்பெருமான் சமஸ்த விபூதியாகவும் இருக்கேன்னு காண்பித்தான் திருவேங்கடப்படையார். ஆழ்வார் உள்ளிரு காலமெல்லாம் உடனாய் வேண்டிய வடிவில அன்னை செய்ய வேண்டும், கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட உடனே அது பாசுரம் பண்ண உடனே பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி பாசுரம் பண்ணியிருக்க. இவர் அங்கேருந்து வந்துட்டு மூணாம்பத்திலேயே இந்த பாசுரம், அதற்கு முன்னால் திருவாயுமொழியில் அதிகமாக அச்சாவதாரத்தை பேசுறேன், பிரதம சிதகை வீக்ஷவர்தம் சொன்னால் கூட முதல் பத்தில் முடிவில் வந்து இவரை திருக்குறுங்குடி நம்பியே பேசுகிறார், ரெண்டாம் பத்தில் அழகாக பேசுறது, மூணாம் பத்தில் மூணாவது திசகத்திலேயே திருவேங்கடமுடையான பேசினா திருவேங்கடமுடையானது ரொம்ப சந்தோஷம், இந்த மலையே அந்த காலத்தில் சுலபமாக வர முடியாத காலத்தில் இங்கே வந்து கைக்கரியம் பண்ணுறேங்கிறவன் திருப்பணி அணியிலேயே பிடிவாதமாக உட்காந்துருக்கிற ஆழ்வார் இவ்வளோ வாசப்படுறதேன்னு திருமாவை பார்த்தானா, அனைத்து விபூதிகளும் தானே காண்பிச்சான், சமஸ்த ஐஸ்வர்யத்தையும் காண்பிச்சான் தானேன்னு எம்பெருமான். இவர் என்ன பண்ணணும் உடனே, ஆகா பெருமான் இப்போ ஏற்பட்ட சேவை தண்டர் ரொம்ப அழகாக இருக்கார் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு பத்து பாசனம் புகழ் நாள் ஒருவன் என்போ பெருகிறது செய்து பூமி என்போ திகழும் தன் தலைமை என்போ தீ என்போ வாயு என்போ நிகழ் மாங்காது என்போ அப்படின்னு என்போ என்போன்னு பாட ஆரம்பிச்சிருக்கேன் வியாக்கியானங்களை கேட்டார். இந்த கைங்கரியம் தான் பாடி பண்ண ஆரம்பிக்கணும், திருப்பி திருப்பி பாட்டு பாடிக்கிட்டே அப்படின்னா அதுக்கு வியாக்கியானங்கள் தான் பெரியவா என்ன சொன்னால், அனைத்து ஊரையும் காண்பித்த உடனே அதில் ஈடுபட்டார் ஆழ்வார், அதில் ஈடுபட்ட உடனே அந்த பெருமாளுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்த உடனே பெருமாளை என்னன்னு சொல்ல தெரியல, அவனுக்கு இதுதான் சொல்ல தெரியல, முதல்ல பார்த்த பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, புகழும் நல்லொருவன் என்போ எல்லா வார்த்தைகளாலும் புகழப்படக்கூடியவன் இவர்னு சொல்லிடுவேனா அப்படின்னு, அதுக்கு மேலே பூமியாக இருக்கிறது தெரிஞ்சது உடனே உறுதி செய்து பூமி என்போ பூமி மட்டும் தெரியல பூமியோட க்ஷமைங்கிற குணமும் தெரியுது. நான் இதை பார்க்கணும் கொஞ்சம் வாசனை மூக்கு தெரியிருப்பாங்க, என்னன்னு தெரியுதா தெரியுமா, அது எனக்கு தெரியாது மூக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ இதுகளை வச்சே நமக்கு கூட வாசனை தெரிகிற மாதிரி ஆழ்வாருக்கு பூமியில் இருக்கிற வாசனை நமக்கு சட்டி தெரியாது, முதல்ல பார்த்தா தான் தெரியும். ஆழ்வாருக்கு திருப்பணி அடியிலேருந்து சமஸ்தமான பூமியும் கந்தம்பர குணத்தை உடையதுங்கிறது தெரியுது, இந்த ஞானம், இது வாசனை இந்திரியங்களால் தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஞானத்துக்கு நேர குணம் விஷயமாகணும், சாஸ்திர ரீதியாக விஷயமாகணும், அந்த ஞானம் மயர்வர மதிகள வருட பெற்றவராலே ஆழ்வாருக்கு வந்தது, நமக்கு அது வந்து கஷ்டம், நமக்கும் மயர்வம் அருமையினா வரும், அது நாம் அவர் ஆழ்வார் பாசுரத்தை சொன்னால் போகும், அதுக்காகத்தான் இத்தனை பேர் பெரிய போட்டியாக மூணு பேர் சேர்ந்து இங்கே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, விரும்ப இல்லை ஆழ்வாருக்கு கிடைத்த மயர்வற்ற மதிநடம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஆசை, கிடைக்கும் அப்படிங்கிறது பதில், ஆனால் எப்போ கிடைக்கும் ஒரு தெரியாது கிடைக்கும், அந்த மாதிரி ஆழ்வாருக்கு அது சாட்சாத்காரமாச்சும் பொருவதிசையில் பூமி என்போ உடனே எம்பெருமானுடைய இன்னொரு அம்சத்தை பார்த்தா பதந்து இருக்கக்கூடியதாக தெரியாது, ஆகாசம் திகழும் தன் பறவை என்போ
தீயன்போ வாயுபடிமோ நிகழும் ஆகாசமென்போன்னு சொல்லிட்டு சமுத்திரத்தை தீயை பார்த்தார், வாயுவை பார்த்தார், ஆகாசத்தை பார்த்தார். பஞ்சபூதங்களாகவும் இருக்கான் என்கிறவான். பூதைகி பூதைகி தத் காரிய பூதைகி, முதற் பாத்திரத்தில் பூதங்களாலே பூதங்களை சொல்லக்கூடிய சப்தங்களாலே சொல்லப்படுபவனின் பெருமான் என்று தெரிஞ்சிருவர். அதற்கு அடுத்ததுல என்ன தெரிஞ்சது? பூத அவைகளுக்கு காரியமான பூதங்களாலே சொல்லப்படுபவன் என்பெருமான். அந்த சப்தங்களால் பிரிவசியா தெரிஞ்சுதான் அது எல்லாத்தையும் பாசுரம் பண்ண. அது ஏன் பாட்டா பாடினார்னாக்க, பாசுரமே பண்ணிட்டு இருந்தார், கைங்கரியம் பண்ணலையேனா இவர் தன்னையும் அறியாம பாடி அந்த அனுபவம் என்ன பண்ணிட்டு இவர அப்படின்னா பாட வச்சு அனுபவம் பாட வச்சுது. அதை பார்த்த உடனே எதை சொல்றதுன்னு தெரியல, ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்க முடியல. வியாக்கியானம் பண்ணா வீட்டுல மகாபாதாந்தத்தில் பலோபாதானம் பண்ணுவாரை போலே, அழகான வார்த்தை. மகாபாத அந்தத்தில் பெரிய காத்தடிக்கிறது, காத்தடிச்சு ஓய்வு எடுத்து கிராமங்களில் இருக்கிறவா அந்த காத்துல பெரிய காத்தடிக்கச்சு அங்கங்க பழங்கள்லாம் புரிஞ்சிருக்கும், பொறுக்கிட்டு வா அப்படிம்பாங்க. பொறுக்கிட்டு வான்னு போனா அந்த இடத்துல மதத்தடியில பார்த்தா வரிசையா விழுந்துருக்குமா, ஒரு படத்தை எடுப்பான், எடுத்தா என்னாகும், இந்த பழத்தோட இன்னொரு பழம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அதை போயிடுப்பான். அதை பார்த்து இன்னொன்று இன்னொரு பழம் புரிஞ்சுக்கும். இதை எடுப்பானா இது மொத்தமாக பார்த்தா எங்கடா எடுக்கிறதுன்னா எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிப்பான். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு பெருமாத்தனை ஐஸ்வர்யத்தையும் மொத்தையும் காண்பிச்சு மொத்தத்தையும் காண்பிச்சு முழுக்க எல்லாத்துக்கும் தானே சுவாமி தானே காரணம் அதெல்லாம் காமிக்கச்சு. இதில் எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு அவருக்கு தெரியாமல் வரிசையாக எப்படி சொல்ல வேணாம், அப்படி சொல்ல வேணாம், அப்படி சொல்ல வேணாம், இப்படி சொல்ல வேணாம், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, எனக்கு ரெண்டு வேணுமா, கேசரி வேணுமா, உப்மா வேணுமா, பொங்கல் வேணுமா, எதை சொல்ல எல்லாமே அண்டா அண்டாவாக இருக்குது. நம்ம மடம் பிடிக்கணும் போய் பார்த்த உடனே சுவாமி என்ன பிரசாதம் வேணும், அதான் எல்லாம் வேணும் கூட இருக்கு, எல்லாம் சாப்பிட முடியாது அப்படிங்கிறது நமக்கு இதுதான் நிதர்சனம். அவருக்கு அதுதான் நிதர்சனம். அவர் அத்தனையும் சொன்னார் பகவதா பகவதா இருக்கணுமா, நான் பொங்கலையும் பிரியோதனையும் சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி சொன்னார் ஆழ்வார். அதுக்கு மேலே ஒரு உற்பத்தி சொன்னால் வாசிக கைங்கரியத்தையே பெருமா சமஸ்த கைங்கரியமாகவும் சொன்னார். கேது கூட்டு வந்தது கூட என்னமா அது என்னப்பா பண்ணவர்கள் உள்ள ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன் சுவாமி, இது போதும் சுவாமிப்பா சாஸ்திரார்த்தம் வாசிக கைங்கரியத்தையே பெருமா சர்வகிட்ட கைங்கரியமாகவும் எடுத்துக்கிறான். அதனால இந்த மாதிரி சொன்னேன்னு நல்லா நிர்வகிச்சிருக்காங்க ஒரு விஷயங்களில். அந்த மாதிரி எங்கோங்கிற பாசுரம் இந்த பத்து பாசுரங்களும் சப்தத்தாலே மட்டும் ஒளி சவுண்டால மட்டும் அழகு இல்லை, ஒளி உள்ளர்த்தம் ஒளியினாலும் அழகு. அது சப்தத்தாலே அழிவு அர்த்தத்தாலே ஒளி ஒளி புகழ் ஆகும். ஆழ்வாருடைய ஒவ்வொரு பாசுரமும் அந்த மாதிரி முதல் பாசுரம் அனைத்து திருவாவளிக்கும் சாரம், முதல் பத்து பாசுரம் அனைத்து திருவாவளிக்கும் சாரம், முதல் பாசுரம் அனைத்து திருவாவளிக்கும் மட்டும் சாரம் இல்லை, பத்து பாசுரங்களில் சொல்ற பரத்வத்துக்கு இருக்கும், முதல் பாசுரம் அனைத்து வேதாந்தங்களுக்கும் சார், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் நினைக்கிறது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறா பெரியவா. அந்த மாதிரி சொல்லச்சே என்ன தெரியுதுன்னா ஒளி புகழ் ஆய் உள்ளத்தங்கள் பிரகாசிக்கக்கூடிய ஆய் அந்த ஆயிரம் பாசுரங்கள்னு ஆழ்வார் தன்னோட சொல்லிட்டு இருக்கார். ஒளி புகழ் ஆயிரம் என்ன அப்படின்னா ஆழ்வார் இடத்துல கேட்டார் சுவாமி ஆயிரம் பாசுரம் தெரியல என்ன சொல்லி சுருக்கமா சொல்லணும். சில இடங்களில் ஆழ்வார் சொல்லி வச்சிருக்கேன் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க? மூணு பேர் பெருமாள் பேர் சொல்கிறேன், அந்த மூணு பேர் கூட அனைத்து அடங்கிட்டு அது என்ன அப்படின்னா பெருமாள் பக்தாட்ட ரொம்ப பிரியமானவன் சொல்கிறேன். அது ஏன் அடங்கிடும் மூணு பேர் சொல்லிடுறே ஒரு தானே சொல்லியிருக்கீங்கன்னா இன்னொரு பேர் சொல்கிறேன் எட்டாவது பேரை சொன்னார் மூணாவது பேரை சொல்லுன்னா மூணாவது பேரை சொல்லுவேன் மாலே மாய பெருமானே மாமாயனே இந்த மூணுல எல்லாம் அடக்கமாக அது எப்படி சுவாமி அடங்கும் அப்படின்னா மாலே மாய பெருமானே மாமாயனே மாயப்பெருமானா மாயனே சொன்னா பிரகிருதி அதுக்கு சுவாமியாக இருக்கிறவன் பரத்தத்தை சொல்றதா சுவாமி மாமாயன்னா ஆச்சரிய சைச்சிதங்கள் உள்ளவர் சௌலபிய சௌசீதங்களால் அவதாரம் பெற்றவன் சௌலபியத்தை சொல்றதா மாலேன்னு சொல்லி இப்படி இருக்கிறவன் பக்தாட்ட ரொம்ப பிரியமாக இருக்கான் மால் பக்தர்களிடத்தில் மால் உள்ளவன் மாலங்கத்தை சொல்கிறோம். ஆக இந்த மூணு குணங்கள் பரத்வம் சொல்லுங்கள் ரெண்டு குணங்கள் ரகசியங்கள் சொல்கிறார். எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணாமந்தோதரிக்கு எல்லா நல்ல குணங்களுக்கும் இருப்பிடம்
ஆனா அனத்வம் சோலப்தியம் ரெண்டு பல உலக ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீர சத்தியாதிகள் அறத்தோபயுக்தங்களாக இருக்கும். மற்றுமுள்ள சௌலபிய சௌசீல்யாதிகள் சௌலபிய மற்றுமுள்ள சௌசீல்ய வாத்சல்யாதிகள் சௌலபிய உபயுக்தங்களாக இருக்கும். எம்பெருமானுடைய எல்லா குணங்களையும் ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணா சாமி ரொம்ப ஒரே கூட்டமானுங்களா என்ன சொல்ல இப்படி இருந்தாங்க அப்படின்னு ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணிருந்தாலும் பெருமாள் நிறைய குணம் எல்லா பண்ணதுன்னா பலத்தம் சோழங்க ரெண்டு ஹெட்டிங் போடு எல்லாம் இங்கே தெரியல அதெல்லாம் அங்கே தெரியலடா நமக்கு அந்த மாதிரி பரத்துவ உபயுக்தங்களாக இருக்கும் சௌலபிய உபயுக்தங்களாக இருக்கும். பரத்துவ உபயுக்தம் பரத்தத்தை பேசுறது இத்தனை குணங்களும் மாய பெருமாள் சௌலபியத்தை பேசுறது இத்தனை குணங்களும் இத்தனை பாஷங்களும் சௌலபியத்தை சொல்றது மா மாய ரெண்டுக்கும் சேர்த்து சொல்லக்கூடியது மாடு மூணு அடிக்கிட்டார் என்ன சுவாமி நீ மாட்டு பொம்மைக்கு கதவு நினைக்கிறாரா மாலே மாய பெருமானே மாமாயனே என்று சொன்ன மாலே என்று மாய பெருமானே என்று மாமாயனே என்று இந்த மாதிரி சொல்ல முடியுமா எல்லாத்தையும் சொல்லித்தேன்னு சொல்ல முடியுமானா ஆழ்வாரோட பாவத்தோட சொன்னால் சொல்ல முடியும். ஆழ்வாருடைய பாவம் என்ன எப்படி ஏற்பட்டது பெருமாள் தானே அனைத்துன்னு காண்பித்தான் தானே தத்துவம்னு காண்பித்தான் தன் திருவடிகளை அடைவதை ஹிதம்னு காண்பித்தான் அங்கே போய் இருக்கிறதே புருஷார்த்தம் கைங்கரியம் செய்வதை புருஷார்த்தம்னு காமிச்சான். ஆழ்வார் உடனே அவன் இடத்துல ரொம்ப ஈடுபாடு ரொம்ப சந்தோஷம் பாட ஆரம்பித்தார். எப்படி பாட ஆரம்பித்தார் பெருமாளிடத்திலே தீராத வியாமோகம் மாறு பெருமாளிடத்திலே தீராத வியாமோகம் மாறு பெருமாளுக்கு பக்தரிடத்திலே தீராத ஆசை வியாமோகம் அதுவும் மாறும். ஆனால் நம்ம மாலைக்காடுனா அவன் மால் சூப்பர் அதனால அவனுக்கு மானு பேர் நமக்கு மானு பேருங்க நமக்கு மானு சொன்னால் நம்ம மானு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தனியாக ஒன்று சொல்லணும் அதனால இங்கே உற்றாதத்தை சேர்த்தான் இல்லையா நாமும் மாறுதால் அவனும் மாறுதான் நாம் அனைவரும் மாறல ஆழ்வார் மா ஆழ்வார் என்னம்மா நம்ம இந்த மாதிரி சொல்லல இங்க எல்லாம் கிடைக்கிற மாடு இது எதுவுமே கிடைக்காத மாடு ஆழ்வாரோட மாடு இது எதையும் ஆசைப்படாம பகவத் விவேகமான காமம் மட்டும் இருக்கிறது ஆழ்வார் ஆழ்வார் மாடு இல்லையா பண்டர்பூர் நாம் கி பசார் அந்த மாதிரி ஆழ்வார் பகவத் பக்திக்கு பசார் அந்த ஆழ்வார் என்ன சொன்னார் பெருமாளிடத்திலே தீராத வியாமோகம் எனக்கு அந்த வியாமோகம் மேலே மேலே அதிகமாச்சு மாள் ஏறியது மாள் ஏறி எம்பெருமாளிடத்திலே இருக்கக்கூடிய வியாமோகம் அதிகமான பிரீத்தி அதிகமான ஈடுபாடு அதிகமான அட்டாச்மெண்ட் மேலே மேலே வந்து எங்கிட்ட இருக்கிற மற்ற குணங்கள் எல்லாம் கீழே தள்ளிட்டு இது 10% அதெல்லாம் 90% அது போச்சு இது 20 அது 80 இது 40 அது 60 இது 60 அது 40 இது 90 அது 10 இது 99 அது ஒன்றாச்சு மாலே ஏறி மற்ற சுவாவங்கள் மறைந்து எம்பெருமான் மேலே இருக்கக்கூடிய பிரீதியே கிருஷ்ண கிருஷ்ணயே தத்துவம் கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விபோதிதம் வித்தி நூற்றுக்கு நூறு கிருஷ்ண கிருஷ்ணையை வழிபடுத்து தான் ஆழ்வாரா அதுதான் மாலே ஏறி மாளேவி மாலே ஏறி அந்த மாலே ஏறி எப்படி சுவாமியோ உங்களுக்கு அப்படியாச்சு நான் ஒரு மணி நேரம் சொன்ன உடனே மூச்சரிக்கிறது ரெண்டு மணி நேரம் என்னால் சொல்ல முடியலையேனா அதுக்கு மாலருள் வேணும் அதுக்கு மாலருள் வேணும் ஆழ்வாருக்கு மாலே ஏறினது மாடருளால் மாலே ஏறி மாடருளால் மாலே ஏறியதாலே நான் என்ன பண்ணேன் அவரிடத்திலேயே மன்னிக்கிடந்திருந்தேன் மாலை மலை முழக்கிலே மன்னிக்கிடந்த சீரிய சிங்கம் கண்ணன் போலே ஆழ்வார் எம்பெருமானிலேயே மன்னிக்கிடந்த மாடருளால் மாலே ஏறி மண்ணு குருபூர் சடபோகன் அவன் மண்ணி சொன்ன பாசுரங்கள் மால் மாய பெருமான் மாமாயன் மால் சொன்னர் ஆழ்வார்
உயர்வ திசையில் என்ன சுவாமி சொல்லித்து மாறு என்று சொல்லித்து வீடு மீன் என்ன சொல்லித்து மாறு என்று சொல்லித்து பத்துடை என்ன சொல்லித்து மாறு என்று சொல்லித்து ரெண்டாம் பத்து என்ன சொல்லித்து மாறு என்று சொல்லித்து அஞ்சாம் பத்து என்ன சொல்லித்து மாறு என்று சொல்லித்து பத்தாம் பத்து மாறு சொல்லித்து மாடுகளால் மாடே ஏறி மாலே என்று மண்ணுக்குரு போச்சடவும் அது ஒருத்தர் உபன்யாசம் பண்ணார் சுவாமி. அதுக்கப்புறம் உபன்யாசகர் நம்பர் டூ வந்தார். அவர் சொன்னார் உயர்வரை என்ன சொல்லித்து மாயப்பெருமானை சொல்லித்து வீடுமீன் என்ன சொல்லித்து மாயப்பெருமானை சொல்லித்து பத்துடை என்ன சொல்லித்து மாயப்பெருமானை சொல்லித்து பத்தாம் பத்து என்ன சொல்லித்து மாயப்பெருமானை சொல்லித்து மாடுகளால் மாலை ஏறி மாயப்பெருமானை என்று மண்ணுக்கு ஒரு சடவோம். உபன்யாசகர் நம்பர் த்ரீ வந்த என்ன சொன்ன என்ன சொல்லித்து மாமா என்னை சொல்லித்து நான் ஆரம்பிச்சு பத்தாம் பத்து வரைக்கும் அதே சொன்னார். இதெல்லாம் யார் சுவாமி அவங்களுக்கு சொல்லி தந்தான்? ஆழ்வார் தான் சொல்லி தந்தார்னா அவன். அதுதான் ஆழ்வார் சொன்னார் மாலே மாய பெருமானே மாமா எனே என்றென்று மாலே மாடுகளால் மண்ணு குரு பூச்சடவோகன். இந்த மாதிரி ஈடுபட்டு பாசுரம் சொன்னேன். அதோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? ஊரில் இருக்கிறவாழ்னா அந்த திருவாயிலே ஈடுபடுவா. கோவிச்சியில் 500 பேர் இருக்கானா 150 பேர் இது என்ன சொல்லச்சேன் மியூசிக்கலாக இருக்கு வரேன் அப்படின்னா. இன்னும் சொல்வேன் சொன்னா நல்லா இருக்கே சொல்லச்சே நல்லா இருக்கு வரேன் அப்படின்னா. இன்னும் சில பேர் சொன்னாலாம் சொல்லச்சேன் அப்படியே பற்றி வருது சுவாமி அதனால வரேன்னா. தமிழர் பரவும் ஆயிரம் இசைகாரர் பரவும் ஆயிரம் பத்தர் பரவும் ஆயிரம் சரியா சொன்னே பாடே தமிழர் இசைகாரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாடே வட்ட இவை பத்தும் வந்தார் கிள்ளை வரிவதே. ஆழ்வார்ந்த பாசுரம் சுவாமி. அதனாலதான் அது நாதசரஸ்வரம் ஒடியாயிரம். ஒடியாயிரம்னா என்னர்த்தம்? ஆழ்வாருடைய திருவாயு. சப்தத்தாலே சிறந்தது அர்த்தத்தாலே சிறந்தது அவரவர் அனுபவத்திற்கேற்ப கடினம் சிறுத்தாமினால் கட்டுண்டா பண்ணிய பெருமாயன் என்ன பண்ணி தென்புருவூர் நம்பி என்ன காலன் நீக்கும் அவதூறும் என் ஆவுக்கேன மதுர கவிகள் பணியிலே நின்று ஆழ்வாரை பரவி ஆழ்வார் பாசுரங்களை அனுபவிச்சா இது தோணுமா. இந்த நாத சகஸ்தம் திருவாயுடைய ஆயிரமும் எம்பெருமான் ஆசைப்பட்டு லோகத்துக்கு உபகாரம் பண்ண நாத சகஸ்தம் என்ன சொல்ல ஆழ்வார் பாண்டியன் சொல்லிட்டு எம்பெருமான் பாண்டியன் சொல்றேன் கேட்டா ஆழ்வார் சரிச்ச இந்த பாசுரம் ஆயிரம்னு நான் பண்ணல திருமாவளே பண்ண நன்முடிவரின்பம் தலை சிறப்ப பன்னார் பாடல் இங்கவிகள் யானாய் தன்னை தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான் திருமாளிலும் சொல்லையானே. அழகான தன் பாடிகள் சொல்லல எனக்குமே ரொம்ப அழகான பாசுரம். எது நல்லா இருக்கிற பாசுரம்ல அதோட பண் நல்லா இருக்குன்னு பண் ஆர் பாடல் பண் நிறைந்த பாடல் செய்யுளோட அமைப்பு நிறைந்த பாடல் இதற்கு எரிந்து ரிசர்ச் பண்ணா அழகாக அழகா இருக்குன்னு சொல்லுவானா பண்ணார் பாடல் நாடு. அதற்கு மேலே இன்கவிகள் பாடல் சொன்னா போதுமே இன்கவிகள் பாடல் காலுக்கு இனிமையா இருக்கக்கூடியது பாட்சியே கேவியச்ச மதுரம் பாட்சிய முதலங்கிறது பன்னார் பாடல் கேய முதலங்கிறது இன்கவிகள் பன்னார் பாடல் இன்கவிகள் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும் சுவாமி ரொம்ப போக்கியமா இருக்கு. ஸ்ரீரங்கத் ஸ்ரீரங்கத்து உற்சவத்தை நீங்க பெருமாள் தப்பினா அஞ்சோட ஏடி காப்பத்து திருமாவளி மண்டபத்திலேயே திருமாளுக்கு சாயங்காலம் தான் முதல் பத்து விண்ணப்பமாகும். அப்போ போனால் இந்த கூட்டங்கள்லாம் குறைந்த சமயத்தில் எங்கேயாவது ஒரு தூணுக்கு பக்கத்தில் ஓரத்தில் கேட்டால் அவ்வளோ போட்டிமா இருக்கும் நிறைய சேர அழகா இல்லையா. திருக்குறிப்படி பாசங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா போக்கியமாக இருக்கும். இதுதான் பன்னார் பாடல்கள் கேள்வி. அப்படி அந்த பாசுரங்கள் போக்கியமாக இருக்கான்
அது ஆழ்வார் சொன்னார், இந்த பாசுரங்கள் பெண்ணார் பாட வீண்கரிகள், யார் பாடினான? நீ தானே சுவாமி. யான் பாடவில்லை யானாய் பாடி, நான் பாடல, நான் யானாய் பாடவில்லை, நான் நானாம் பாடல, அது ஒரு ரத்தம், இன்னொருத்தம் நான் பாடல, பெருமாள் தான் பாடினான், தான் பாடி. அப்ப வாழ்க்கை உங்க வாயில வந்ததுங்க, பாட்டுக்கு விஷய வசியா யார பாடினான்? பாடி பாடினது அவன், பாடப்படும் பொருளும் அவன். நான் பாருங்க சுவாமி, முதல் பத்தி ஸ்லோகம் சொல்ல, நான் என்ன பற்றியே படிக்கிறது, அது உலகம் பகவத் கேட்குற பகவானை பற்றி பாடுறார், பாடுறவர் பகவானே. ஆனால் உபகரணம் தான், தான் பாடி பிள்ளை பரிமுகர் தேசிகராய் திரகாண்டி தெளிவியது போலே விட்டனம் ஜாமிதற்கள் அழுவதற்கு பண்ணார் வாழ்வின் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி தென்னால் தெரியுது கேட்கிறவன் யாருன்னா தென்னாளன்மா திருமா பிரிந்தோம் திருமாளி ஜோட பெருமாள் தான். அவரே யானாக தன்னை தான் பாடி அதை சப்புக்குட்டி அனுபவிக்கிறதும் அவர் தென்னாயன்னு திருமாவளி தோழையான அழுவா சேச்சார். அந்த மாதிரி இந்த ஒடிபுகழ் ஆயுதம்னாக்க சொற்களாலே சீரானது, அத்தத்தாலே சீரானது, உன் பொருளாலே சீரானதான ஆயிரம் பாசுரங்களை நாத சகசம் ஆயிரம் பாட்டானா, இந்த ஆயிரம் பாட்டு பேரு, இதோட உள்ளக்ஷங்கள்லாம் கவனிச்சா இந்த ஆயிரமே பல்லாயிரமா இருக்கும், இந்த ஆயிரமே பல்லாயிரமா பெருகும். வாக நாதசகசம்னாக்க சப்தங்கள் எல்லாத்தையும் படைத்தவன் என்பதுமா, அந்த சப்தங்களை கொண்டே நம்ம அவனுக்கு ஆராதனம் பண்ணணும். ஆனா எல்லா சப்தங்களும் அவனுக்கு ஆராதனம் இல்லை, ஆனா எல்லா சப்தங்களும் அவனை ஆத்மாவாக கொண்டது. சப்தத்துக்கும் ஆத்மா என்பதுமான, எல்லா சப்தங்களும் அவனை ஆத்மாவாக கொண்டது, சுசப்தங்களும் அபசப்தங்களும் அவனை ஆத்மாவாக கொண்டது. ஆனால் நாம் அல்லது தவிர்க்கணும் நல்லது சொல்லணும், அப்போ அது பகவத் ஆராதனமாக ஆகும். அதை காண்பிச்சவர் ஆழ்வார். அதனால்தான் தந்தை என நீங்கள் தனி திருமாவள் தாழ்வு தலை வைத்தோம் செலவோடைய அடையன்னு சொன்னால் அந்த நாத சகசிரங்கிறது ஆழ்வாருடைய ஆயிரம் பாசுரங்கள். அந்த ஆயிரம் பாசுரங்களும் ஒளி நிலைந்ததுன்னு சொல்லச்சே சொல்லு பொருள் நிலைகளாலே சீரார்த்தி. இதுக்கு மேல ஒரு அர்த்தம், ஒவ்வொரு பாசுரக்கும் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் உள்ளீடாக ரத்னமான ஒரு குணம் உண்டு, ஒழிக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு. ஒலின்னு சொன்னது அந்த இடத்துல சவுண்டு மட்டும் இல்லை, ஒலின்னு சொன்னது துவனின்னு சொன்ன உட்பொருள் இல்லை, ஒலின்னு இங்கே சொன்னது உட்பொருளிலும் மிஞ்சி நிற்கக்கூடிய ஒரு எம்பெருமானுடைய குணம், ஒழிக்கக்கூடிய குணம், உட்பொருளாக மிஞ்சி நிற்கக்கூடிய எம்பெருமானது குணம். அந்த குணங்கள் ஆயின இருக்கு. யார் காண்பிச்சார்னா சுவாமி தேசியன் காண்பிச்சார், ஜெமிடோபரிஷத் தாத்பரிய ரத்னாவளியில் காண்பிக்கிற ஆயிரம் பாசுரங்களுக்கும் ஆயிரம் குணம் இல்லையா, ஆயிரம் பாசுரங்களுக்கு ஆயிரம் குணம். இந்த ஆயிரம் குணங்களாலே சொல்லப்படக்கூடிய திருவாய்மொழி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொன்றாலும் அறியப்படக்கூடிய நூறு குணங்கள். ஆயிரம் பாசுரமா ஆயிரம் குணமா, ஆயிரத்தாலே சொல்லப்படக்கூடிய நூறு குணமா, அப்போ எத்தனை ஆச்சு? ஆயிரத்தி நூறா சொல்லியோ, கணக்கு தப்புன்னு ஒருத்தர். ஏன் அப்படின்னா ஆயிரம் பாசுரம் இல்லை, கேசவாதிகளை சொல்லிட்டு பன்னெண்டு பாசுரம், ஆயிரத்தி ரெண்டுன்னு கரெக்ட் பண்ணி போனார். ஆயிரத்தி ரெண்டு பாசுரத்துக்கு ஆயிரத்தி ரெண்டு குணம் பலஸ்ருதி தவிர, இந்த ஆயிரத்தி ரெண்டு குணத்தோட சேர்ந்த நூறு திருவாய்மொழி குணங்கள், ஆயிரத்தி ஒரு நூற்றி ரெண்டு ஆழ்வார் பாடினது ஆயிரத்தி ஒரு நூற்றி இரண்டு இல்லையா, மாறன்மலை ஆயிரத்தோடான ஆயிரத்தோன்ற அது மொத்த பாசனங்கள் கணக்கு. பின்னுரைத்ததோ திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற ஆயிரத்து ஒரு நூற்றி ரெண்டு பாட்டும் திருடர், ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஆயிட்டா. இதை தவிர மொத்த திருவாய்மொழியை சேர்ந்து பரிமாறிக்கக்கூடிய ஒரு குணம் சுசித்தேக சயமேவ கரணங்கள், ஆயிரத்த ஒரு நூற்றி மூணு குணம் ஆச்சு. இத்தனை குணத்தை காண்பிச்ச சுவாமி தேசிகர் திருவாயுமொழியிலிருந்து கிடைக்கக்கூடிய குணங்கள்னு ரத்னம். இந்த குட்டி குட்டி ரத்னங்கள்
இவைகள் மெருகு சேர்க்கக்கூடிய ஒரு 100 ரத்னங்கள், அவைகள் சேர்ந்து மெருகு சேர்க்கக்கூடிய 10 ரத்னங்கள், அதுக்கு மேல மெருகு சேர்த்து ஏற்றக்கூடிய ஒரு குடம். 1102, 1112, 1112, 1113 குலம் சுவாமி ரேசிகர் காண்பிக்கிறார். அது எல்லாத்தையும் ரசிக்கணும், நன்னா ரசிக்கணும், நன்னா சொல்லணும். இன்னைக்கு சுமாராத்தான பிரியாசம் வந்தது. நாளை தினம் அதையும் பற்றி பாதுகாத்தி சொல்றேன். கவிதா கீக சிம்மாஜி கல்யாண விடசாடினேன் வெங்கடேஷாய வேதாந்த உரமே நம கேட்க முடியாதுக்கா மாவட்டத்துக்கு.